ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் அனுப்ப போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ நமக்கு வந்து இந்த OP28 அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ கேமில் வந்து ஸோ எக்கச்சக்கமான எமோட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு வேறு லெவலாக ஒரு எமோட்டை பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஸோ நம்ம எடுத்தே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து அந்த எமோட்டு கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து அந்த எமோட்டு கிடைக்குமா? ஸோ உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஸோ அந்த எமோட் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்ஸை பார்த்துட்டு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேறு லெவலான எமௌண்ட் வந்து நம்ம எப்படி எடுத்தோம், ஸோ அந்த எமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து இந்த ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு டாப் அப் வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஒரு டாப் அப் வெண்ட் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 100 டைமண்ட்ஸ் வந்து நம்ம டாப் அப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு டெத் லூட் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது வுட்டன் ஆர்ஸ் டெத் லூட் பாக்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு டெத் லூட் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நார்மலான ஒரு டெத் லூட் பாக்ஸ்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ காமெடியாக வந்து இந்த டெத் லூட் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எனக்கு என்னமோ 100 டைமண்ட்ஸுக்கு வந்து ஒர்த்தான ரிவார்டு மாதிரி தோணலை. ஸோ இந்த டாப் அப் வேண்டே வந்து ஸோ ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான டாப் அப் வேணும்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து 500 டைமண்ட்ஸ் வந்து நம்ம டாப் அப் பண்ணனா ஸோ நமக்கு வந்து இந்த G18க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது லெஜெண்டரி ஸ்கின்னான்னு கேட்டிங்கன்னா ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு டாப் அப் பண்ணி எடுத்தே காமிக்கிறேன். ஸோ இது வந்து லெஜெண்டரி ஸ்கின்னா ஸோ இல்லை தீம் கன் ஸ்கின்னு சொல்லிட்டு ஸோ G18க்கான ஸ்கின்னெல்லாம் யாரும் யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ அது ஏதோ கிளாஸ் கோலில் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டில் மட்டும் இந்த கன் ஸ்கின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு மேலே இந்த G18 கன்னே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த கன் ஸ்கின்னுக்கு வந்து சாரி அந்த கன்னுக்கு வந்து ஸோ ஒரு ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட்ஸ் வந்து நம்ம டாப் அப் பண்ணி வச்சு ஸோ டாப் அப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 டைமண்ட்ஸுக்கு வந்து வுட்டன் ஆர்ட்ஸ் லூட் பாக்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த லூட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேவலமான ஒரு மொக்கையான லூட் பாக்ஸ்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக 100 டைமண்ட்ஸுக்கு வந்து ஒருத்தான ரிவார்டு கிடையாது. ஸோ அதுக்கடுத்து செகண்டாக பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த G18க்கான அந்த கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணி வச்சு ஸோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஸோ அந்த G18க்கான ஸ்கின்னுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ரெட் வித் எல்லோட பார்த்தீங்கன்னா ஸோ கலரில் வந்து ஸ்கின்னுன்னு சொல்லிட்டு இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரிவார்ட்னே சொல்லலாம். ஸோ இருக்கிறதுலே வந்து ஸோ படும் கேவலமான ஒரு டாப் அப் வேணும்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம டாப் அப் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டெட் லூட் பாக்ஸு. ஸோ ஒரு கேவலமான ஒரு முக்கியமான லூட் பாக்ஸ்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அந்த லூட் பாக்ஸ் வந்து யாருக்கும் பிடிக்காது. ஸோ எனக்கும் பிடிக்கல, உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து டாப் அப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரிவார்டு தான். ஸோ அதுக்கடுத்து வந்து 500 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த G18 கன் ஸ்கின் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து வெப்பனில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஸ்தலில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்னு. ஸோ இது வந்து லெஜெண்டரி கன் ஸ்கின்னான்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து நார்மலான ஒரு தீம் கன் ஸ்கின்னே சொல்லலாம். ஸோ இந்த கன் ஸ்கினுக்கு வந்து என்ன பவர் கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸோ டேமேஜ் வந்து சிங்கிள் ப்ளஸில் இருக்குது, ரேஞ்சு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த G18க்கான கன் ஸ்கின்னோட பவர்னே சொல்லலாம். ஸோ ஒரு கேவலமான ஒரு முக்கியமான கன் ஸ்கின்னே சொல்லலாம். ஸோ தயவுசெய்து வந்து யாருமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாப் அப் வேண்டில் இருக்கக்கூடிய ரிவார்டு வந்து எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ தயவுசெய்து உங்களோட அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணி நீங்கள் டைமண்ட்ஸ் வந்து டாப் அப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கேவலமான ஒரு ரிவார்டுனே சொல்லலாம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் டாப் அப் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அந்த டாப் அப் வேண்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு ஸோ அந்த எமௌண்ட்டு வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம், ஸோ அந்த எமௌண்ட் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும், ஸோ அது வந்து நமக்கு எப்போ வரும்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம வந்து அதர் சர்வரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் வந்து எடுத்து காமிக்க போகிறோம். ஸோ நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதனால தான் வந்து ஸோ நம்ம சர்வருக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எமௌண்ட் எடுத்து ஸோ அந்த எமௌண்ட் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடியே வந்து அந்த எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்க போகிறேன். ஸோ அது என்ன எமௌண்ட்னு கேட்டிங்கன்னா பூயா பலூன் சொல்லிட்டு அப்டேட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒரு எமௌண்ட் பார்த்துருந்தோம். ஸோ அந்த எமௌண்ட்டை தான் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஸோ அந்த எமௌண்ட் வந்து எப்படி இருக்குது, ஸோ அந்த எமௌண்ட் வந்து நம்ம சர்வருக்கு வந்ததுன்னா ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸில் வரும், ஸோ வர்றதுக்கு முன்னாடியே வந்து இப்போயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எடுக்கலாமா வேணாமன்றது. ஸோ அந்த சர்வரில் வந்து இந்த எமௌண்ட்டை நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வெப் ஈவெண்ட் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதே வெப் ஈவெண்ட் வந்து நம்ம சர்வருக்குமே வரதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மெக்லாரன் அப்டேட் வந்து போயிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அதில் வந்து ஸோ நிறைய கார் கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ அந்த கார் ஸ்கின்னுக்காக வந்து ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் மூலமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் வந்து டாப்பஸ்ட்டாக ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம சர்வருக்கு டாப் அப் ஈவெண்ட்டில் வந்த காரோடைய கன் ஸ்கின் வந்து கிடையாது, சாரி காரோட ஸ்கின் வந்து கிடையாது.
ஸோ இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்கின்னே சொல்லலாம். ஸோ பவரே இல்லாமல் வந்து நார்மலாக காருக்கான ஸ்கின்னே சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்து அந்த மெக்லான் அப்டேட்டில் தான் வரப்போகுது. ஸோ இது வந்து இந்த ஸ்டெப் அப் ஈவெண்ட் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அதாவது இந்த அமௌண்ட் அப்டேட்லாம் வந்து இது பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் தான் இது. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பின் பண்ணுறது மூலமா பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து செகண்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா 99 diamonds கொடுத்து ஸ்பின் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து அந்த எமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த எமௌண்ட்டை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 500 diamonds வந்து நம்ம கிட்டே இருந்தது. ஸோ அதை கொடுத்து இந்த ஈவெண்ட்டில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ நம்ம வந்து அந்த எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நமக்கு அந்த எமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த எமௌண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதே ஈவெண்ட் வந்து ஸோ நம்ம சர்வருக்குமே பார்த்தீங்கன்னா கேமில் வரும். ஸோ அது எப்போ வரும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கலெக்ஷனில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கலெக்ஷனில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எமௌண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எமௌண்ட் வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக கலெக்ஷனில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த எமௌண்ட், அதாவது பூயா பலூன் சொல்லிட்டு ஸோ ஒரு நேமில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலாகவே இருக்குன்னு சொல்லலாம் நம்ம வந்து. ஸோ பலூனில் பார்த்தீங்கன்னா யார் ஃபில் பண்ண உடனே வந்து ஸோ அந்த பலூன் வெடிச்சு பார்த்தீங்கன்னா பூயான்னு வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஃபன்னாகவே பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எமௌண்ட் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எமௌண்ட் வந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் வந்து கேமில் வந்துடும். ஸோ எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து இன்னும் ஒரு 1 monthக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த OB29 அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ அந்த OB29 அப்டேட்டுக்கு அப்புறம் வரதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நமக்கு வந்து OB29 அப்டேட்டுக்கு அப்புறம் வரலாம், ஸோ அதுக்குள்ளேயே வரதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய சர்வருக்கு வந்து இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மூலமா கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சர்வருக்கு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கேமில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மூலமா வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மெக்லான் அப்டேட்டில் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெக்லான் அப்டேட்டில் தான் வந்து ஸோ நிறைய கார் கன்ஸ்கின்லாம் வந்து கேமில் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்போ வரதுக்கு பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஸோ மெக்லான் அப்டேட்டில் வந்து இந்த பூயா பலூன்ன்ற இந்த எமௌண்ட் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே வந்து வேறு லெவலில் ஃபன்னாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து இந்த டாப் அப் இவெண்ட் அப்படிலாம் வேறு எதனா வெப் இவெண்ட் மூலமா கொடுக்குறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்கும். ஸோ வந்ததுன்னா கம்மியாக போன டைமண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் ரொம்பவே வந்து ஒருத்தான எமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஃபன்னான எமௌண்ட்னே சொல்லலாம். ஸோ வந்ததுனா மேக்ஸிமம் ஒரு 500 ஒரு 1000 diamondsக்குள்ளே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்ததுனா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் வரக்கூடிய எமௌண்ட் எடுத்து ஸோ அந்த எமௌண்ட் வந்து எப்படி இருக்குது அது வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இதில் முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துலாம். ஸோ பூய் ஆப்பில் வந்து நம்ம டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃப்டர்நூன் 3 PMலேருந்து ஸோ நைட்டு 12 PM வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூயாப்பில் வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா பூயாப்பில் வந்து நம்ம லைவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சேனலோடைய பூயாப் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி பூயாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சிங்க. ஸோ நீங்கள் வந்து பூயாவில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்ம லைவ் வாட்ச் பண்ணுறதுலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராப்பில் வந்து எமௌண்ட்டு ஸோ கன் கிரியேட்டு வெப்பன் வச்சுரு டைமண்ட் வச்சுரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெஸி ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஸோ நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டுருக்கு. ஸோ டெய்லியுமே வந்து பூயாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுட்டு ஸோ டெய்லியுமே நம்ம லைவ் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.